திரு புகழேந்தி அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டாங்களா எடப்பாடி தரப்பு? தேர்தல் ஆணையத்திடம் 2500 பொதுக்குழு உறுப்பினர்களின் சுய உறுதிமொழி கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கு. குட் ஈவினிங் டு புதிய தலைமுறை. இது ஒரு ஏற்கனவே 2017 அதுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது இப்படிதான். பிரமாண பத்திரங்கள்லாம் லட்சக்கணக்கில் எடுத்துட்டு போய் ஒரு வேன்ல இறக்கி கொண்டு போய் உள்ள எலெக்ஷன் கமிஷன்ல கொடுத்தோம். அந்த கேஸ்ல அது என்னாச்சு யாருக்குமே நோபடி நோஸ், அது தெரியாது. இப்போ ஏன் இப்படி பதறாங்க? எதுக்காக எலெக்ஷன் கமிஷன்ல ஓடி போய் நிக்கிறாங்க? அர்ஜென்ட் அர்ஜென்டா ஏன் உள்துறை அமைச்சரை போய் பாக்குறாங்க? அதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையத்துல போய் அப்புறம் கேட்டா அதே பேட்டியில சொல்றாரு மிஸ்டர் சி வி சண்முகம், அவர்கிட்ட யாருமே இல்ல, ஒருத்தரோ ரெண்டு பேரோ தான் இருக்காங்க. ரைட்டு, கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட் தான். அப்படியே அடிச்சுட்டு போய் தேர்தல் ஆணையத்தில் நிற்கிறீங்க. அதுக்கு எதுக்கு 2500 பேர் பிரமாண பத்திரம்? அது வேலைக்காகாது கார்த்திகேயன் சார். இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த அந்த நிகழ்வுகளே வேற. இப்போ சட்டம் என்ன சொல்லுது? அதை மூடி மறைக்கிறதுக்காக பாக்குறாங்க. சட்ட விதி 43 தான். திருப்பி திருப்பி நீங்களும் நானும் பலமுறை பேசியாச்சு, இந்த விவாதங்கள்லாம் மாத்த முடியாது, ஒருங்கிணைப்பாளருடைய பதவி காலத்தை யாரும் திருத்த முடியாது, சிவில் சூட்ல போய் முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லி மிக தெளிவாக பெஞ்சும் சொல்லியாச்சு. அதுதான் அப்படிதான் ஜட்ஜ்மெண்ட் போயிருக்கு. அது எப்படி மாத்த முடியும்னு எனக்கு வந்து புரியல. சோ இன்னைய சூழ்நிலையில அவர் எந்த கட்டத்துக்கும் போக முடியாது. இப்ப நாங்க என்ன பண்ண போறோன்றதை உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுதான் உங்களுக்கு பிரேக்கிங்கா கூட இருக்கட்டும், பரவாயில்ல. என்னன்னு கேட்டா எல்லா தொண்டர்கள்ட்டையும் சைன் வாங்க போறோம். இது அண்ணன் திரும்பி வந்து அனுமதி பெற்று நாளை காலையில் டிஸ்கஸ் பண்ணிட்டு எவ்வளவு தொண்டர்கள் அதிமுக இருக்கிறார்களோ, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த விதிப்படி அந்த விதியை முன்வைத்து எல்லோரும் சைன் பண்ணி ஒருங்கிணைப்பாளரை தேர்ந்தெடுத்தது சரியானது. பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கிறதுக்கோ மற்ற பதவிகளுக்கோ போனா நாங்க வந்து அந்த தொண்டர்கள் தான் வாக்கெடுத்து முடிவு பண்ணணும். ஆகவே அந்த சூழ்நிலை ஏற்படும் பொழுது தொண்டர்கள் முடிவுக்கு விட வேண்டும். எங்கள் அதாவது எங்கள் முடிவுன்னு அந்த தொண்டர்கள் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் சைன் பண்ணி அதை கொண்டு போய் தேர்தல் ஆணையத்தில் கொடுக்க போறோம். நடைமுறைக்கு சாத்தியமா, செய்ய முடியுமா? 2500 பேரை கொண்டு போய் அவங்களே சைன போட்டு அங்க டெல்லியில கொடுக்கறப்ப அது சாத்தியமா இருக்கா? 2500 பேர்கிட்ட கையெழுத்து வாங்குறதும் 1.5 கோடி தொண்டர்கள்ட்ட கையெழுத்து வாங்குறதும் ஒன்னா? 1.5 கோடி தொண்டர்கள், 1.5 கோடி தொண்டர்கள், இந்த லிஸ்ட்ல எவ்வளவு பேர் இருக்காங்களோ மேக்சிமம் எவ்வளவு பேர் முடியுமோ அத்தனை லட்சக்கணக்கான பேரிடம் கையெழுத்து வாங்கி இது தேர்தல் நடந்ததா இல்லையா அஇஅதிமுகவுக்கு? அந்த தொண்டர்கள் தானே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம். முடிவு பண்ணி தானே இதை மாற்றவோ இதை திருத்தவோ முடியாதுன்னு சொல்லி ஒரு டிசிஷனுக்கு வந்தோம். அது எப்படி இப்போ அதுல பாத்தீங்கன்னா அந்த 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 தீர்மானத்தை முன்மொழிந்தவர்களில் மிஸ் வைத்திலிங்கமும் இருக்காரு, அதான் பியூட்டியாங்க. அந்த முன்மொழிந்தவர்களில் துணை ஒருங்கிணைப்பாளரும் முன்மொழிந்திருக்காரு. அத அந்த முன்மொழிந்த பட்டியலில் இருக்கக்கூடிய அவர் இங்க இருக்காரு, இப்போ அண்ணனோட இருக்காரு. இதெல்லாம் நாளைக்கு வராதா? ஏன் இது சாத்தியம் என்றால் அது சாத்தியம் இல்லை. ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணுங்க. 2017 சசிகலாவை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்கிட்டு இருவரும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு புதிய பதவிகள் உருவாக்கப்பட்டு அந்த அடிப்படையில் பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவுகள் தேர்தல் ஆணையத்திடம் கொடுக்கப்பட்டது. அதெல்லாம் தான் தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் இருக்கு, சரிதானே? கரெக்ட். அப்போ இப்பவும் அதே மாதிரி என்ன பண்றாங்க? அதுக்கப்புறம் சசிகலா தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு தொடர்ந்த வழக்கு உரிமையல் நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடந்துட்டே தானே இருந்தது. ஆணையத்திடம் கொடுத்து இணையதளத்துல பதிவேற்றம் பண்ணுங்க அப்படின்னு அவர் வேண்டுகோள் வைக்கிறார். அப்படி பதிவேற்றம் பண்ணியாச்சுன்னா அதுதான் நடைமுறையில் இருக்கும். சசிகலா எப்படி உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு கேஸ சந்திச்சுட்டு வந்துறாங்களோ அது உரிமையல் நீதிமன்றம் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்னு போயிட்டு இருக்குமோ அது இணையா நடந்துட்டு இருக்கும். ஓபிஎஸ் அப்படி வழக்கு தொடுத்து நடத்திட்டு இருக்கலாம், அப்படிதானே புரிஞ்சுக்கணும்? ஆல்ரெடி நீங்க சொல்ற எலெக்ஷன் கமிஷன் பதிவேட்டுல ஆல்ரெடி பிடை இருக்குல்ல, கழக சட்டவிதி 43 பின்வருவற்றினை உள்ளடக்கிய திருத்தப்படும் என்று தீர்மானிக்கப்படுகிறது. ஆனால் இந்த சட்டவிதிகளின் அடிப்படை உணர்வாக உருவாக்கப்பட்டுள்ள கழக ஒருங்கிணைப்பாளர், கழக இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகியோரை கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற விதியை மாற்றுவதற்கோ திருத்துவதற்கோ முடியாதுன்னு சொல்லித்தான தேர்தல் நடத்தி பண்ணி அது ஆல்ரெடி தேர்தல் ஆணையத்தில் இருக்க கொண்டு போய் சப்மிட் பண்ணியாச்சு, அதை எப்படி திருத்துவீங்க?